சென்டென்ஸுடைய மீனிங் எனக்கு சொல்லணும் சரியா. வல்னரபிள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருக்கோமா, வீக்கா இருக்கிறது சரியா, ப்ரோன் டு ஒரு விஷயத்துக்கு வீக்கா இருக்கு. எதுக்கு வீக்கா இருக்கு? வல்னரபிள் டு கிரிட்டிசிசம்க்கு வீக்கா இருக்கு. ஒரு ரோவையை காணும். யார் வரல? ஆர்ச்சிடம் சொல்லிட்டாரு. என்ன மூணு பேர் யாரு? சரி அங்க சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. ஃபெடரல் இந்த வார்த்தை படிச்சுட்டோமாங்க. ஃபெடரல் ஃபெடரல்னா என்னது? ஸ்டேட்டு சென்டரும் பிரிஞ்சிருக்கு. அதான் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ். இந்த வார்த்தை படிச்சுட்டோமா? பிரின்சிபல்ஸ் என்னது? கொள்கை. ரைட் ஓகே. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. மணி லாண்டரிங்க்கு எதிரா, மணி லாண்டரிங்க்கு எதிரா இருக்கிற லாவா, மணி லாண்டரிங்க்கு எதிரா இருக்கக்கூடிய லாவுடைய ஸ்ட்ரக்சர், மணி லாண்டரிங்க்கு எதிராக இது உடைய ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபவுண்ட் டு த்ரோ அப் பெர்ப்ளெக்ஸிங் க்வெஸ்சன்ஸ். பெர்ப்ளெக்ஸிங்னா என்ன அர்த்தம்? எது வந்துட்டு க்வெஸ்டின் த்ரோ பண்ணுது, எது க்வெஸ்டின் த்ரோ பண்ணுதுங்க? லா கிடையாதுங்க. லாவுடைய ஸ்ட்ரக்சர் கன்ஃபியூசிங் க்வெஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுது. எதை பத்தின க்வெஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுது? வயலேஷன் ஆஃப் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? வாய்ப்புகள் தான், பாசிபிலிட்டி அதுதான், பாசிபிள் violation of federal principles. அப்ப federal principles ஒருவேளை மீறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பக்கூடியது எது? மணி லாண்டரிங் பத்தி இருக்கக்கூடிய, மணி லாண்டரிங்க்கு எதிரா இருக்கக்கூடிய லாவுடைய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நம்மளுக்கு மணி லாண்டரிங் பேசுறாங்க, ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் பேசுறாங்க, வரக்கூடிய கேள்விகள் பேசுறாங்க, பின்னாடி பார்க்க பார்க்கதான் என்ன தெரியும், என்னது இது சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும். சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுக்கலாமா? டைட்டில் பாத்துக்கிடுங்க. டைட்டில் என்ன இருக்கு? ட்ரீ ஆஃப் கில். சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. நான் கேட்க போறேன், வரிசையா க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். இவங்க மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரியா, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏதோ ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அலிகேஷன் என்னது அப்படிங்கிறது தான் சரியா. அடுத்தது எதை பேஸ் பண்ணி அலிகேஷன் வைக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அலிகேஷன் வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அலிகேஷன் என்னது அப்படிங்கிறது, ரெண்டாவது க்வெஸ்சன் என்னது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது, மூணாவது இவங்களை ஜெயில போட்டாங்களா
இல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீனிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை இருக்கு அப்ப என்ன பண்றது? ரிலீஸ் பண்றது சரியா? எக்ஸ்டனரேட் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க? டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் இவரு அண்ட் எத்தனை பேரு? ஆறு பேரு என்ன பண்ணிட்டாங்க? எதுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க? ஆஃப் த என்ன அர்த்தம்? எது வெளியே கொண்டு வருது பாப்பா? எக்ஸ்போசஸ் தி சார்ஜ், சாரி எக்ஸ்போசஸ் தி பிராக்டீஸ் ஆஃப் இன்வோக்கிங் ஸ்ட்ரிஞ்சென்ட் லாஸ். இன்வோக்கிங் ரொம்ப முக்கியம். இன்வோக் சொல்லி கொடுத்துருக்கனா? இன்வோக் யுவோக் சொல்லி கொடுத்துருக்கனா? என்ன பண்றது? ஆவிய கீழே இருந்து கீழ் உலகத்துல இருந்து கொண்டு வர்றதுதான் இன்வோக் யுவோக் சரியா? ஒரு விஷயத்தை தூண்டுறது, ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, அதான் இன்வோக் அண்ட் யூவோக். இவங்க என்ன கொண்டு வராங்க? என்ன கொண்டு வராங்க? எப்படிப்பட்ட லாஸ் கொண்டு வராங்க அப்படிங்கறத சென்டென்ஸ்ல பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களான்னு சொல்லுங்க. ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வராங்க, நல்லதுதானங்க இது? ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வராங்கல்ல, நல்லதா கெட்டதா? கெட்டதா சொல்லுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இன்வோக்கிங் ஸ்ட்ரிஞ்சென்ட் லாஸ் நிப்பாட்டி நிப்பாட்டி. இது என்னது? ஃபைனைட் வாபா நான் ஃபைனைட் வாபா? ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா? எதை பத்தி பேசுது? லாஸ் பேஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன், பேஸ்ட் ஆன் அவ்வளவுதான். தெரியாது நம்மளுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரெயின் அப்படியே என்ன ஆயிடும்? ஸ்லோ ஆயிடும். ரைட். லா எதை பேஸ் பண்ணி இருக்கு கரெக்டா எனக்கு சொல்லணும். ஒரு வார்த்தை விடக்கூடாது. லா எதை பேஸ் பண்ணி இருக்குது? சிங்கிள் ரீடிங்ல வரணும் இதெல்லாம், இவ்வளவு லேட் ஆக கூடாது. லா எதை பேஸ் பண்ணி இருக்கு? வரலையம்மா நாளைக்கு வருவாங்களா? எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் மேல அசோசியேஷன் அதை பேஸ் பண்ணியா? தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேல எதுவுமே இல்ல, வெறுமன இதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்கம்மா, எதை பேஸ் பண்ணி இருக்கு? எதை பேஸ் பண்ணி இருக்கு? பேஸ்ட் ஆன் நத்திங் மோர் தென். வெறுமன என்னதான்? ஒரு பர்சனுடைய அசோசியேஷன் கூட கிடையாது. பர்சனுடைய லைக்லினா என்ன அர்த்தம்?
பாசிபிள் பர்சன் வந்துட்டு அசோசியேட் ஆகி ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு இருந்தா கூட அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய என்ன லாஸ், அசோசியேட் ஆகி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அசோசியேட் ஆகி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தா கூட சரியா, பர்சன்ஸ் லைக்லி அசோசியேஷன் வித் நிர்கா, ரைட், வித் என்னது, ரைட், உடன், ஓகே, வித்ங்கிறது ப்ரிபோசிஷனா, ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட், இங்க எப்படி வாசிக்கணும், a persons likely association with extremist groups or இருங்க இருங்க, or a persons comparative, வாசிக்கிடுங்க, a persons likely comparative sympathy for, ஒண்ணு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு கொஞ்சம் இறக்கம் காமிக்கிற மாதிரி இருந்தா கூட, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு கூட அசோசியேஷன் மாதிரி இருந்தா கூட, இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல ஏதாவது இருக்கா, அதுக்கு மேல எதுவுமே இல்ல, இவ்வளவுதான் இருக்குது. இது இருந்தா கூட என்ன இருக்குது, ஸ்ட்ரிக்டான லாஸ வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த பிராக்டிஸ் என்ன பண்றாங்கம்மா, இப்ப சொல்லுங்க, ஸ்ட்ரிக்டான லாஸ கொண்டு வராங்கன்னு சொல்றாங்கல்ல, பாசிட்டிவா நெகட்டிவாமா, பாசிட்டிவா நெகட்டிவா, எக்ஸ்போசஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே நெகட்டிவ், மறைச்சிருக்கிற ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வர்றதுதான் எக்ஸ்போசஸ், சரியா, ஒரு கெட்ட விஷயத்த என்ன பண்றாங்க, அப்ப இந்த ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்கிறது நல்லதா பேசல, எப்படி பேசுறாங்க, கெட்டதா பேசு சொல்றேன், எக்ஸ்போசஸ் இருக்கா, எதை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம், ஸ்ட்ரிக்டான லாஸ தூண்டுறதை தான் எக்ஸ்போஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரிக்டான லாஸ் இவங்க வெளியே கொண்டு வராங்க, ஸ்ட்ரிக்டான லாஸ் எதுல பேஸ் பண்ணி இருக்குது, இதுக்கு மேல எதுவுமே இல்லை, அதான் நத்திங் மோர் தென், இதுக்கு மேல எதுவுமே இல்லை, இதுக்கு மேல ஒரு பர்சனுடைய பாசிபிள் என்னது, ஒண்ணு அசோசியேஷன் தொடர்பு இருக்கு, யார் கூட, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ், யார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ், மேல சொல்லியிருக்காங்க, இவங்க கூட லைட்டா தொடர்பு இருந்தா கூட ஸ்ட்ரிக்டான லாஸ கொண்டு வரோம், வெளியே கொண்டு வந்து இது பண்றாங்க, ரைட்டு, இன்னொன்னு என்னது, கம்பேரிட்டிவ் சிம்பதி, என்ன அர்த்தம், யாருக்கு யார்ட்ட காமிக்கிறாங்க, மாவோயிஸ்ட் குரூப்ஸுக்கு, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு லைட்டா கம்பேரிட்டிவா சிம்பதி காமிச்சா கூட டக்குன்னு என்ன கொண்டு வந்துடுறாங்க, ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வந்துடுறாங்க, சரியா, மெயினா எதை பேஸ் பண்ணி இருக்குது இந்த லாஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு நீங்க என்ன காமிக்க கூடாது, எனக்கு காமிக்க கூடாது, அப்புறம் அவங்க கூட அசோசியேட் ஆகி இருக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிக்டான லாஸ், சரியா, ரைட், ஸ்ட்ரிக்டான லாஸ் வந்துட்டு இப்ப என்ன சொல்லுது, இன்ஃபரன்ஸ் எனக்கு சொல்ல, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, அசோசியேட் ஆகி இருந்துட்டீங்க, அசோசியேட் லைக்லி அசோசியேஷன் இருக்குது, இப்ப இந்த லா வச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த லா வச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா யாரையாவது, மேல பாருங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க, அப்ப இந்த லாவை பேஸ் பண்ணிதான் உங்களை என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆறு பேர், அப்ப எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எந்த வார்த்தை இருக்கு இங்க பாருங்க, எந்த வார்த்தை இருக்குன்னு பாருங்க, எந்த வார்த்தை, சரியா, இப்போ இவங்க இந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல, இவங்களை சிம்பத்தி இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணாங்களா, சிம்பத்தி இருந்தாலும் என்ன பண்ணிருவாங்க, லிங்க் அசோசியேஷன் இருந்தாலும் என்ன பண்ணிருவாங்க, சரி, எதுக்கு அரெஸ்ட் பண்ண, எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, லிங்க்னு ஒரு வார்த்தை இருக்காங்க, லிங்க்ங்கிற வார்த்தை இங்க எந்த எதுடைய சினானிமம் அப்படின்னா அசோசியேஷன் சினானிமம், ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னது அப்படின்னா இவங்களுக்கு யாரு கூட லிங்க் இருக்கு, லிங்க் இருந்தாலே அரெஸ்ட் பண்றாங்க, அப்ப இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாவை எது எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணது கிடையாது, இவங்கள ரிலீஸ் பண்ணதுதான் எக்ஸ்போஸ் பண்ணது, சரி, லா பேஸ்ட் ஆன் எதுல அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் கிடையாது,
இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேல எதுவுமே இல்லைனாலுமே இவங்களை என்ன பண்ணிக்கலாம், அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, நத்திங் மோர் தென். இதுக்கு மேல, இதுக்கு மேலன்ட்டு எங்க இருக்குங்க, சென்டென்ஸ் எங்க இருக்கு, மோர் தென்னா தான் மேல, சரியா, மேல எதுவுமே இல்லை. இந்த விஷயங்களுக்கு மேல, எந்த விஷயத்துக்கு மேல, அசோசியேஷனுக்கோ இல்ல கம்பேரிட்டிவ் சிம்பத்திக்கோ மேல எதுவுமே. சென்டென்ஸ் ஓகேயா, இன்னும் கொஞ்சம் போகணுமா, அடுத்தது போலாமா சொல்லுங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எது எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க, யார் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, யார் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, அவங்களை ரிலீஸ் பண்ண அந்த ஆக்டிவிட்டி தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு, சரியா, எது எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு, இந்த லாவை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா, இவ்வளவு தேவையில்லாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதே என்னது அப்படின்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணது கிடையாது, ரிலீஸ் பண்றது. சொல்றது புரிஞ்சா, நீங்க என்னன்னா சப்ஜெக்ட் பார்க்கல, எக்ஸ்போசஸ்க்கு சப்ஜெக்ட் பார்க்கல. எக்ஸ்போசஸ்க்கு சப்ஜெக்ட் எது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் சென்டென்ஸ்ல நல்ல டீப்பா போனீங்கன்னா தான் எடிட்டோரியல் புரியும், இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியும். சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. நரேந்திர மோடி என்ன பண்றாரு, ஏதோ ஒன்னு பண்றாரா, என்ன பண்றாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருக்குங்காரு, ரோசி பிக்சர்னா பாசிட்டிவா சொல்லாமா நெகட்டிவா சொல்லாமா, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா டெவலப் ஆயிட்டு வருதுன்ட்டு பெயிண்ட் பண்றாரா, பெயிண்டட ரோசி பிக்சர்னா என்ன பண்றாரு சொல்ற, சரியா, ரைட், எப்ப சொல்றாரு, During his first visit to the in the Union Territory. அடுத்தது நிப்பாட்டிங்க நிப்பாட்டிங்க நிப்பாட்டிங்க, தட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, ரைட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆக்சுவலி எதை ரெஃபர் பண்ணுதுன்னா தட் ஃபார்ம் பண்ணப்பட்டது பை த பைஃபர்கேஷன். முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, ஸ்டேட்டா இருந்துச்சு, ஃபார்மர் ஸ்டேட். இது நேத்து பார்த்தோமோ டொனால்ட் ட்ரம்ப்ல பார்த்தோம் அப்படிதானே, ரைட், எர்ஸ்ட் வைல் ஸ்டேட். And also stripped, stripped என்ன அர்த்தம், removed, remove பண்றது, and also stripped of its special constitutional status in, right, and எதையும் எதையும் check, and எதையும் எதையும் check, that was formed and that was also stripped. It also stripped off its special constitutional status in, right. இவரு என்ன சொல்றாரு, இப்போ போயிட்டு இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி இருக்குங்கிறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. ஆக்சுவலா இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஸ்டேட்டை என்னவா பிடிச்சாங்க, பையனை எத்தனை, ரெண்டாக்குனாங்க, சரியா, பிடிச்சாங்க. ஆஃப் த எர்ஸ்ட் வைல் ஸ்டேட்னா அப்ப இந்த ஸ்டேட் பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, அதை என்ன பண்ணாங்க, இதுக்கு இன்ஃபர்மேஷன் எழுதுறேன் கரெக்டான்னு சொல்லுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேட் அ ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இன் 2017. கரெக்டா தப்பா, ஏன்னா 19 என்ன பண்றாங்க, ஓகே.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்றோம். மேல பாருங்க, மேல 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 பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கம் டவுன், ஹஸ் கம் டவுன், ரைட், கம் டவுன் ஹெவிலி. நமக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது, சரியா? கம் டவுன் ஹெவிலி என்னவா இருக்கலாம், கம் டவுன் ஹெவிலி. பாராட்டுறாங்களா, திட்டுறாங்களாங்க? திட்டுறாங்க, ரைட். யாரை திட்டுறாங்க? எந்த கவர்மெண்ட்? சரி, திட்டுறாங்கல்ல, யார திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க? ஸ்பெல்லிங், ஸ்பெல்லிங் ஆஃப் ட்ரீ தான் என்னது, வெட்டுறது, வெட்டுறது, சரியா? எத்தனை ட்ரீ வெட்டியிருக்காங்க? அபவுட் என்ன எடுத்தோம், அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல, இந்த உங்களுக்கு தெரியும் இது உத்தரகண்ட்லதான் இருக்குன்னு. தெரியும், புது பேச்சுக்கு தெரியாது, பழைய கிளாஸ் இப்ப நான் கேட்க போறேன், சரியா? இது மீனிங் கேட்க போறேன். என்னது அப்படின்னா, கன்வைடு. இந்த வார்த்தை நம்ம படிச்சிட்டோம், படிச்சிருக்கோம், சரியா? கன்வைடு படிச்சிருக்கோம். அடுத்தது வாஸ் படிச்சிருக்கோம். அடுத்து டிராவஸ்டி, மீனிங் வாசிக்கு, சாரி வாசிக்கு சப்ஜெக்ட் வேணும் எனக்கு, கன்வைடுக்கு சப்ஜெக்ட் வேணும். டிராவஸ்டி படிச்சிருக்கோமா? நான் கேட்பேன், எத்தனை மரங்களை வெட்டியிருக்காங்க, எதுக்கு வெட்டியிருக்காங்க? 6000 மரம் எங்க உள்ளது? ஃபாரஸ்ட்ல உள்ளதா? தெளிவா சொல்லுங்க, பார்க்ல இருக்கிறதுங்க, வாசல தெரியுங்க. 6000 மரம் எங்க உள்ளதுங்க? நேஷனல் பார்க்ல இருக்கிறதுங்கிறதுதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியுங்க. எங்க உள்ளது? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குள்ள நிறைய இடங்கள் இருக்குமா, அதுல எங்க உள்ளது? டைகர் சஃபாரியில உள்ளது. டைகர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 6000 மரங்களை இவங்க வெட்டியிருக்காங்க, சரியா? அது எப்படிங்கிறது நீங்க தான் சொல்ல போறீங்க. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கன்வாய் விடுக்கு பார்க்கணும், சரியா? தட்டை ஒதுக்கிடுங்க. கன்வாய்னா என்ன அர்த்தமா? கன்வாய்னா என்ன அர்த்தம்? சீக்கிரட்டா பிளான் போடுறதுக்கு பேர் தான் கன்வாய். யாரெல்லாம் பிளான் போட்டிருக்கா? ஒரு ஃபாரஸ்ட் அபிஷியலும் டாப் பொலிட்டீஷியன் இந்த இருக்காங்கல, ஒரு பொலிட்டீஷியன் இருக்கான், ஒரு ஃபாரஸ்ட் அபிஷியன் இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பிளான் போட்டாங்க. எதுக்கு? டு வாஸ்ட்லி எக்ஸ்பேண்ட் தி ஸ்கோப் ஆஃப் எ, இப்ப ஏதோ ஒண்ணே எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எதை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க? டைகர் சஃபாரி. அப்ப டைகர் சஃபாரி இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, அது அப்படி மரத்தை வெட்டினாதான் உங்களால என்ன பண்ண முடியும், புரிஞ்சிச்சா? அப்ப 6000 மரத்தை எங்க வெட்டினாங்கன்னா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் நமக்கு தெரியும். எங்க? டைகர் சஃபாரி. இந்த பார்க்கு ப்ரீசின்ஸ், ப்ரீசின்ஸ் படிச்சுட்டோம் நம்ம ஏற்கனவே. ப்ரீசின்ஸ்னா என்னது, ப்ரீசின்ஸ்னா என்னதுங்க? பார்க்கு சரௌண்டிங்ஸ் எடுத்துக்கலாம், பார்க்கு பவுண்டரின்னு எடுத்துக்கலாம், பார்க்குக்குள்ள ஒரு இடத்துல பார்க். ப்ரீசின்ஸ்னா கரெக்டா என்ன சொல்லி கொடுத்தேனா, கரெக்டா தேடுங்க, தேடுங்க. எதுக்குமா தேட சொல்ற, எதுக்கு தேட சொல்றாங்க? கண்ணால பார்த்தாதான் நிக்கியோ. ரீசன்ஸ் ரீசன்ஸ் PRECINTS ரீசன்ஸ் என்னது, பார்க்க இருக்கக்கூடிய என்னது, பார்க்கில் இருக்கக்கூடிய பவுண்டரி ஏரியா, பார்டர் ஏரியா. பார்க்குடைய பார்டர் ஏரியாலதான் என்ன இருக்கு, அங்கதான் இவங்க ஏரியா கிளியர் பண்ணி எத்தனை மரத்தை வெட்டுறாங்க,
அரசை வெட்டுறதுக்கு பிளான் போட்டது யாருலா? காஸ்ட் ஆபீஷியலும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. எப்படி பிளான் போட்டிருக்காங்க? கண்வாய் விடுனா சீக்கிரட்டா பிளான் போடும், சரியா? ரைட், அடுத்தது வாசிருக்கா ரவி சொல்லுங்க. வாசுக்கு சப்ஜெக்ட் நவுன் கிளாஸ் அவங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா சொல்லுங்க, வாசுக்கு சப்ஜெக்ட் இது. எது ஃபுல்லாவே எது ஒரு டிராவஸ்டி? டிராவஸ்டி என்ன சொல்றேன், டிராவஸ்டி என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், ஒரு மாக்கரி அப்படிதானே. கஷ்டப்பட்டு அவன் மரத்தை வெட்டாதேன்னு கன்சர்வேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அதை கேவலப்படுத்துற மாதிரி இவங்க ஒன்று பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? 6000 மரத்தை வெட்டி எந்த இடத்துல வெட்டினாங்க? 6000 மரத்தை வெட்டியிருக்காங்கல்ல, இதுதான் ஒரு டிராவஸ்டி. ரைட், வாசுக்கு சப்ஜெக்ட் என்னது அப்படின்னா இது மொத்தமா சப்ஜெக்ட். ஜஸ்ட் பாத்துக்கீங்கம்மா, நவுன் கிளாஸ்ல இந்த கிளாஸுக்கு எடுக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த இடத்துலதான் வச்சு எடுத்தேன், ஒரு ஒரு மணி நேரம் எடுத்தேன், ஒரு 10 பேர் அவுட் ஆயிருப்பான் அந்த கிளாஸ்ல. கஷ்டமா இருக்கும் சரியா, ஆனா போக போக வருமா வராதா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காங்க. இதுதான் பிளான் போட்டு இப்படி பண்ணதுதான் ஒரு டிராவஸ்டி. என்னது, எதை மார்க் பண்றாங்க? கன்சர்வேஷன் பிராக்டிசஸ் தான் என்ன பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்கன்றாங்க. அக்கார்டிங் டு த கோர்ட், கோர்ட் பாராட்டி இருக்கா இல்ல திட்டி இருக்கா அப்படின்னா என்ன பண்ணி இருக்குல்ல, கம் டவுன் ஹெவிலின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இது ஜென்ரல், நெக்ஸ்ட் லைன்ல ஸ்பெசிபிக்கா இருக்க போகுது. கம் டவுன் ஹெவிலி ஸ்பெசிபிக்கா என்னன்னு இருக்குது? கம் டவுன் ஹெவின்னா திட்டுறது தானேங்க, திட்டுறது ஸ்பெசிபிக்கா. எப்படி திட்டிருக்காங்க, எப்படி திட்டிருக்காங்க? டிராவஸ்டியா திட்டிருக்காங்க. ரைட், அடுத்தது எதுக்கு திட்டினாங்க, யார திட்டாங்க? கவர்மெண்ட் திட்டினாங்க. எதுக்கு திட்டிருக்காங்க கவர்மெண்ட? ஏன்னா இவனும் கவர்மெண்ட் அபிஷியல், பொலிட்டீஷியனும் யாரு, ஜென்ரல் டு. அடுத்தது 6000 மரங்கள் எங்க, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இது ஜென்ரல், ஸ்பெசிபிக்கா எங்க சொல்லியிருக்காங்க? அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். திட்டிருக்காங்க கவர்மெண்ட மரத்தை விட்டினதுக்கு. எதுக்கு திட்டினாங்க இருக்கும், எதுக்கு கவர்மெண்ட்ல எவனை திட்டினாங்க இருக்கும், மரத்தை எந்த ஏரியா, எந்த மரத்தை இல்ல, மரத்துல எந்த மரத்தையெல்லாம் எந்த ஏரியால வெட்டினாங்கன்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சா? சரி, இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு பிரேக் போயிடலாமா? பேட் மட்டும் பிரச்சனையா இருக்கு. இது யார்ட்டையாவது இருக்கா, யாராவது எழுதுனீங்களா? நாளை நீ வரலையா, நாளை நீ வரலையில இது எங்க இருக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க டைட்டில் என்னது அப்படின்னா, டீ பிரிவிலேஜிங் பிரைவ்னு என்ன அர்த்தங்க? பிரைவ்னா லஞ்சம் கொடுக்கிறது, ரைட்டா? கொடுக்கிறது வாங்குறது, ரைட். டீ பிரிவிலேஜிங்னா என்னது, பிரிவிலேஜ்னா என்ன அர்த்தம்? பிரிவிலேஜ்னா அது ஒரு ஆனர், ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம், நல்லதா ஒரு விஷயத்த பண்றது, சந்தோஷமா ஒரு பண்றது, சலுகைன்னு சொல்ல முடியாது. பிரிவிலேஜ்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸஸ் மாதிரி. அதை என்ன பண்றாங்க, அதை என்ன பண்ண பாக்குறாங்க,
டிஸ்கரேஜ் பண்ண பாக்குறேன். சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. அந்த வார்த்தையை அடிச்சிருக்கேன், அந்த வார்த்தையை அடிச்சிருக்கேன். சென்டென்ஸ் மீனிங் பாருங்க. பாவிகளா ரைட், சூப்பரா இருக்கு, லைன் சூப்பரா இருக்கு. மீனிங் சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இது எப்படி இருக்கு, கண்டிப்பா எப்படி இருக்க போது, ஜென்ரலா இருக்க போது. ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு என்ன பண்ணிச்சு, என்ன பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியாது. பின்னாடி வாசிச்சாதான் நமக்கு ரைட்ஸ். ஜட்ஜ்மெண்ட் யாரு கொடுத்தாமா, ஜட்ஜ்மெண்ட் யாரு கொடுத்தா, சுப்ரீம் கோர்ட். சரியா, எத்தனையோ வருஷங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களா, எத்தனை வருஷங்களுக்கு, 25 இயர்ஸ். கண்ணியா மேம் ட்ரை பண்ணுங்க, ஜட்ஜ்மெண்ட் என்னதுங்கிறத சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு லைனு, அழகா இருக்கு. சொல்லுங்க, தெளிவா நம்ம சொல்லணுங்க, தெளிவா சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்ட் எந்த கேஸ் சொல்லுங்க. JMM bribery case. எல்லாருக்கும் தெரியுமா அந்த கேஸ பத்தி? உங்களுக்கு தெரியாது, எந்த வார்த்தை இருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது எந்த வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தெரியும். சரியா, ஆனா நல்லதா தெரியுமா கெட்டதா தெரியுமா, கெட்டதா தெரியும். சரியா, இன்ஃபேமஸ் JMM bribery case. சரியா, அதுல என்ன பிரச்சனை, லஞ்சம் கொடுக்கிறவனுக்கோ லஞ்சம் வாங்குறவனுக்கோ வித்தியாசம் இருக்குன்னாங்களா, வித்தியாசம் இல்லைன்னாங்களா, வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இல்லைன்னுங்காங்களா, இருக்கா இல்லையா, இருக்கா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ரைட், தட் என்னது, தட் என்னது, நார்மல் கன்ஜெக்ஷனா, தட் என்னது, திரும்ப எனக்கு இது ஞாபகப்படுத்துங்க. தட்ங்கிறது சொல்லிக் கொடுக்கணும், நேட்டிவ் ப்ரோனவுன் அஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கணும். சரி, தட் என்னது, தட் நார்மல் கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிடுவோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்படிதானே எடுப்பீங்க, கொஞ்சம் பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ். தட் நார்மல் கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணணும்ல, கனெக்ட் பண்ணுதா, கனெக்ட் பண்ணல. ரைட், அப்போ தட் நார்மல் கன்ஜெக்ஷன் அது அந்த அந்த மாதிரி ஒரு மீனிங் வருதா, அப்போ கண்டிப்பாக இது என்னதுதான், ரைட், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல சப்ஜெக்டா வருதா ஆப்ஜெக்டா வருதான்னு பார்ப்போம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல இது எப்படி வருது, சப்ஜெக்டா, சப்ஜெக்டா வரல, கரெக்டா? இப்போ தட் எதை ரெஃபர் பண்ணுது, சென்டென்ஸ் சொல்லுங்க.
The Supreme Court of India made artificial distinction over 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிபிஷியலான டிஸ்டிங்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிபிஷியல் டிஸ்டிங்ஷன் சொல்லும் போது ஒரு நெகட்டிவ் மீனிங்ல சொல்றாங்க, ஆக்சுவலா டிஸ்டிங்ஷனே கிடையாது. ஆனா இவங்களா என்ன பண்ணாங்க, ஒரு டிஸ்டிங்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தா, யாரு கொண்டு வந்தா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வருது. சரியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மேட் an artificial distinction over 25 years சரி, distinction என்ன அர்த்தம், ரெண்டு குரூப் ஏதோ ஒருத்தங்களை பிடிக்கிறது, கரெக்டா? யாரை பிடிச்சிருக்காங்க, லஞ்சம் வாங்குறவங்களையோ பிடிச்சிருக்காங்க. சரியா, இதத்தான் என்னன்னு சொல்றாங்க, சொல்றாங்க. சரியா, ரைட். எந்த கேஸ்ல பிடிச்சிருக்காங்க, இன்ஃபேமஸ் JMM பிரைபரி. இந்த கேஸ்ல லஞ்சம் வாங்குறவனையும் லஞ்சம் கொடுக்கறவனையும் பிடிச்சாங்கல்ல, பிடிச்சதுடைய விளைவு லெஃப்ட் மெனி அகாஸ்டுக்கு மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. அகாஸ்ட் என்னது, ஷாக் ஆயிட்டாங்க. என்ன, லஞ்சம் கொடுக்கறவனையும் லஞ்சம் வாங்குறவனையும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சுட்டாங்களே இந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்து நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்களா, கேஸ் நடந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வாங்க யாரு ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் சொல்றாங்க, தெளிவா 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 சொல்லுங்க, பயங்கரமா வாசிக்கணும், வெறி கொண்டு வாசிக்கணும், நாளைக்கு 25 மணி நேரம் வாசிக்கணும், 4-5 தடவை அதை வாசிக்கிறதுல என்ன இருக்கு, எந்த வார்த்தை தெரியாது. நேற்று தான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் தட் என்னதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் தட் என்னது, என்னது நார்மல் கன்ஜங்ஷன். எதுக்கு ஷாக் ஆகுறாங்க, எதுக்கு ஷாக் ஆகுறாங்க, காசு கொடுத்தவனுக்கு ப்ராசிக்யூஷன், காசு வாங்கினவனுக்கு ப்ராசிக்யூஷன் கிடையாது. சரியா, காசை கொடுத்தவன் எவன்னு நம்மளுக்கு தெரியல, காசை வாங்கினவன் யாரு தெரியாது நம்மளுக்கு. இங்க பாருங்க, who paid 1000 crores of rupees to காச வாங்குனது யாரு, காச வாங்குனவனுக்கு ப்ராசிக்யூஷன், ஆனா காச. சரி, இது இந்த டிஸ்டிங்ஷன் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, அதனாலதான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. சரி, இப்ப சொல்லுங்க, JMM பிரைபரி கேஸ் என்னது, இதுதான் JMM பிரைபரி கேஸ், கரெக்டா? ரைட். என்ன கேஸ் அப்படின்னா, that normal conjunction, those இங்க இருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது, who paid crores of rupees to MPs க்கு காசு கொடுக்குறாங்க, எதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு. எப்படி ஓட்டு போடணும், in favor of PV Narasimha Rao government in a no confidence motion, நம்பிக்கை இல்லா தீர்மானம். எந்த படத்துல வரும், சிவாஜி படத்துல வரும், சிவாஜி படத்துல வரும், நம்ம இதெல்லாம் பாக்குற கிடையாது. சரியா, ஆமா, போயிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்களுக்காகவே கவர்மெண்ட் நடத்த முடியாது, மக்களுக்குன்னு சில நல்ல திட்டங்கள் வரும்போது நாங்க செயல்படுத்திதான் ஆகணும்னு அந்த பொலிட்டீஷியன் சொல்லுவாரு. என்ன இவன் நல்லவன் மாதிரி பேசுறான்னு பின்னாடி இருந்து சொல்லுவாரு, அவன் கொடுத்த 5C நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்பாரு. சரி, ஏதோ ஒரு சி, அப்போ இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, அப்படி சொல்ல மாட்டாரு, ஆட்சியில நாங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு உங்க ஆட்சியே இல்லைன்னா, நாளைக்கு நீங்க இந்த சீட்ல இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்க ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவார், இல்லைன்னு மெயின் வில்ல.
சரியா, எதுவுமே பேச மாட்டாங்க. நாளைக்கு உங்க ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். பக்கத்துல ஒருத்தர் இருப்பார்ல, கூட இருக்கிறவன் தான் டக்குன்னு போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுவான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு. சரியா, இப்ப இதுல நிறைய பணம் புழங்கும், அந்த சீன் சூப்பரா இருக்கும். நம்ம ஆளுக்கு பாலிடிக்ஸும் தெரியாது, அந்த சீனும் தெரியாது, அதனால இதை மட்டும் பாருங்க. சரி, நிறைய காசு எதுக்கு கொடுக்குறாங்க? எம்பிக்கு, யாருக்கு ஃபேவரா ஓட்டு போடணுமா? காசு கொடுத்தவங்க யாரு? காசு கொடுத்தவங்க யாருங்க? சரியாதான், இப்ப வாசதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. இவருடைய சப்போர்டர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, இவருடைய சப்போர்டர்ஸ் தான் காசு கொடுத்து இவருக்கு ஃபேவரா ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறதுல வேற இருக்குல்ல, வேற இருக்கிறது யாரு ரெஃபர் பண்ணுது? தோஸ், இவங்களுக்கு என்ன பண்ணணுமா? இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன். எதுக்கு? அடுத்த வார்த்தை எந்த வார்த்தை? பட்டு தோஸ் கூட்டுத்த மணி, கூட்டுத்த மணி காசு எடுத்தது யாரு? இவங்களுக்கு வேர் என்னது? ப்ரொடெக்ஷன். இவங்க என்ன பண்ணாங்களா? ப்ராசிக்யூஷன் இருந்து என்ன பண்ணாங்களா? காப்பாத்திட்டாங்க. சரி, வாங்க இந்த டேஷுக்கு வாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தான பின்னாடி பேச போறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க நம்மள தெரிஞ்சிட்டு இல்ல? ரெண்டு பேரும் என்ன பண்ணல, பிடிச்சிட்டாங்க. லஞ்சம் வாங்கினவனுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க, நானும் எதிர்பார்த்தேன். பிடிச்சிட்டாங்கன்னு உடனே ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்கன்னா லஞ்சம் கொடுத்தவனு விட்டுட்டாங்க, லஞ்சம் வாங்கினவங்க மட்டும் பனிஷ் பண்ணாங்கன்னு எதிர்பார்த்தா அப்படியே தலையிலா, லஞ்சம் கொடுத்தவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட், வாங்கினவனுக்கு ஒண்ணும் கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. என்ன போடுறதுமா? ஃபாலோடா, புரியல. கரெக்டான ஒரு வார்த்தை போடுங்க. தட் இருக்கு இல்லங்க, தட் எதை ரெஃபர் பண்ணுது? தட் டாஷ். கரெக்ட், இத்தனை வருஷம் கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தாங்கண்ணா, கரெக்ட் நினைக்கவே இல்லையே. கரெக்ட், இப்போ எங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட்ங்கிற மாதிரி கீழே ஏதாவது வந்துச்சா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கிறது எப்படிதான் கொடுத்தாங்க? சரி, அவங்க கொடுத்துருக்க வார்த்தை எந்த வார்த்தை தெரியுமா? ரைட், தேடி பாருங்க. ரங்கிள்ஸ் அப்படின்னா என்ன? எரிச்சல் ஆக்குறது, இரிட்டேட் பண்றது, சொல்லமா? இட் வாஸ் ஜட்ஜ்மெண்ட் தட் ஹாஸ் ரங்கிள்ட் ஃபார் இயர்ஸ்னா, ரொம்ப வருஷமா நம்மள இரிட்டேட் பண்றது, கோபத்தை தூண்டுறது. சரியா, நான் என்ன போடுறேன்? வேற வார்த்தை போறேன். இட் வாஸ் ஜட்ஜ்மெண்ட் தட் காஸ்ட் anger for many years. போடலாமா இப்படி? காஸ்ட் ஆங்கர் போடக்கூடாதாங்க. ரேங்கிள்னா என்னது போட்டிருக்காங்க? எரிச்சல் ஆக்குறது. சரியா, நான் கொஞ்சம் மாத்தி கோபத்தை தூண்டுறதுன்னு போடுறங்க, போடக்கூடாதா? போடலாம் தானே, கோபத்தை தானே தூண்டுது. ரைட், இப்ப தட் எதை ரெஃபர் பண்ணுது? ஜட்ஜ்மெண்ட் காஸ்ட் ஆங்கர் ஃபார் இயர்ஸ். சரியா, சோ ரேங்கில் ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். ரேங்கில் என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? அனாய் ஆர் இரிட். இதுல கேள்வி கேட்டு முடிக்க போறோம். ரைட்டா, ஜட்ஜ்மெண்ட் ஏன் இரிட்டேட் பண்ணுது? ஏன்னா ஆக்சுவலா ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு பார்க்கும் போதே கரெக்டா தெரியல என்ன பிரச்சனை இதுல அப்படின்னா, லஞ்சம் வாங்குறவனையும் லஞ்சம் கொடுக்கறவனையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சது கரெக்டான்னு சொல்றாங்களா தப்புன்னு சொல்றாங்களா? ஆர்டிபிஷியல் டிஸ்டிங்ஷன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட்? 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட். எந்த கேஸ்? பிரைபரி கேஸ். இது நிறைய பேர் என்ன பண்ணிச்சு?
ஷாக் ஆயிடுச்சு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா காசு கொடுக்கான், பி வி நரசிம்மராவுக்கு ஃபேவரா ஓட் பண்ணுங்கன்னு காசு கொடுக்குறான். அவனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராசிக்யூட் பண்ணிட்டாங்க கரப்ஷனுக்கு. காசு வாங்கின எம்பிய வேர் இம்யூன் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன், அவங்கள காப்பாத்திட்டு. சரி, கேட்குறேன்.